வாழ்க வளமுடன். வெல்கம் டு சந்தான லட்சுமி ஹரிகிருஷ்ணா யூடியூப் சேனல். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை வந்து தின்னப்பர் கண்ணப்பர் ஆன கதை. தின்னப்பர் கண்ணப்பர் ஆன கதை. எல்லோரும் சிவன் கோவிலுக்கு போயிருப்பீங்க. சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உருவ சிலைகளாக இருக்கும். அது என்னென்னு பார்த்துருப்பீங்களா? நிறைய பேருக்கு தெரியும், நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க. 63 நாயன்மார்கள், அதில் ஒருத்தர் தான் தின்னப்பர். அவரோட கதையை பார்க்கலாமா? அந்த காலத்தில் மக்கள் செய்கிற வேலையை தொழிலை அடிப்படையாக வச்சு மக்களை பகுதி பகுதியாக பிரித்து வச்சுருந்தாங்க. காட்டில் வாழ்கிற மிருகங்களை வேட்டையாடி அது உணவாக சாப்பிட்டு காட்டிலே வாழ்கிறவங்களுக்கு பேர் வேடர்கள்னு இப்போ சொல்கிறோம் இல்லையோ, அப்போ பேர் வேடுவர்கள். அவங்க பேர் என்னென்னா வேடுவர்கள். அந்த வேடுவர்களுக்கு ஒரு ராஜா இருந்தார். அந்த காட்டில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மக்களுக்கு அவர் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பார். காட்டு மிருகங்கள்னால் எந்த தொந்தரவும் வராமல் அவர் பாதுகாப்பாக இருப்பார். அப்படி ஒரு ராஜா தான் நம்ம தின்னப்பரோட அப்பாவும் அம்மாவும். அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருந்தது. அவங்க கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டதன் பலனாக அவங்களுக்கு தின்னப்பர் குழந்தையாக பிறந்தார். அவங்க தின்னப்பருக்கு வேட்டையாடக்கூடிய கலையெல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு வீரமான வேடுவ தலைவனாக வளர்த்தாங்க. தின்னப்பருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்ன அவரை ராஜாவாக ஆரம்பித்து அவருக்கு பட்டம் சூட்டினாங்க. வேடுவ தலைவராக பட்டம் சூட்டினாங்க. அந்த வேடுவ குலத்தில் ஒரு புதுமையான பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னா, யார் ராஜாவாக பதவி ஏற்றுக்கிறாங்களோ அவங்க அன்னைக்கு பதவி ஏற்றுட்ட அன்னைக்கு கன்னி வேட்டைன்னு போகணும். அவங்க மட்டும் தனியாகவோ அல்லது கூட இரு நண்பர்களை கூட்டிக்கிட்டோ காட்டுக்குள்ளே போய் காட்டிலேருந்து ஒரு பெரிய காட்டு பன்னியை வேட்டையாடி கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் கன்னி வேட்டை. வழியிலகப்படுற எல்லா மிருகங்களையும் கொண்டுட்டு ஒரு பெரிய காட்டு பன்றியை வேட்டையாடி கொண்டு வரணும். அந்த கன்னி வேட்டைக்கு நம்ம தின்னப்பர் அவரோட ரெண்டு நண்பர்களை கூட்டிக்கிட்டு கிளம்பி போனார். போகிற வழியிலகப்படுற எல்லா மிருகங்களையும் கொண்டுட்டு ஒரு புதருக்கு மறைவில் இருந்த ஒரு பெரிய காட்டு பன்றியை ஒரு அம்பு எய்து நம்ம தின்னப்பர் வேட்டையாடுறார். வேட்டையாடி முடிச்சதுக்கப்புறமா அந்த பக்கம் ஓடிக்கிட்டுருக்க ஒரு நதியில் நீராடுறாங்க. அவரும் அவருடைய இரு நண்பர்களும் அந்த நதியில் நீராடுறாங்க. அப்படி நீராடும்போது நீராடுறதுன்னா வேறொன்னில் குளிக்கிறாங்க. அப்படி குளிக்கும்போது தின்னப்பர் காதில் வந்து யாரோ மந்திரம் சொல்கிற மாதிரி சத்தம் கேட்குது. யாரோ சிவனை வழிபடுற மந்திரம் சொல்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சத்தம் எங்கேருந்து வருது, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக மலை மேலே ஏறி வரார். அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தோட பேர் குடுமிநாதர். இப்போ ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு சிவன் இருப்பார். அந்த சிவனுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். நம்ம ஊரில் உள்ள கோவிலுக்கு பேர் என்ன, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த சிவலிங்கத்தோட பேர் என்னென்னா குடுமிநாதர். அந்த குடுமிநாதரை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு, ரொம்ப ஒரு அன்பு ஏற்பட்டுச்சு. அவர் என்ன பண்ணிட்டார், சிவலிங்கத்தை பார்த்தோன்னா தன் நண்பன் போலவே கருணார். இந்த காட்டுக்குள்ளே நீ மட்டும் தனியாக இருக்கியா, உனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா, நீ எப்படி இங்கே தனியாகவே இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கி, நீ சாப்பிட்டியோ சாப்பிட்லையோ தெரியலையே, நான் கன்னி வேட்டையாடி ஒரு பெரிய காட்டு பன்னியை வந்து கீழே வேட்டையாடி வச்சுருக்கேன், நான் போய் உனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த காட்டு பன்னியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வேகமாக தின்னப்பர் அந்த மலை மேலேருந்து குடுகுடு குடுகுடுன்னு கீழிறங்கி அந்த நதி இருக்கிற இடத்துக்கு வந்தார். கீழே வந்து தன் நண்பர்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் மேலே ஒரு சிவலிங்கத்தை பார்த்தேன், அதுக்கு வந்து உணவு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவரோட நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு, சிவலிங்கத்துக்கு வந்து மனிதர்கள் வந்து நீரால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பூவெல்லாம் கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு படைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே தின்னப்பன் என்ன பண்ணுறாரு, சரி நானும் நீரால் வழிபடுறேன், பூவெல்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பன்னியை முதல்ல அங்கே நெருப்பு மூட்டி பன்னியை வந்து கறி சமைக்கிறார். சமைச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே நதி ஓடிக்கிட்டுருக்குலையே அந்த நதியிலேருந்து தன் வாய் நிறைய தண்ணியை ஒப்பிக்கிறார். அங்கே இருந்த காட்டு பூக்கள் இலையெல்லாம் பறிச்சு என்ன பண்ணுறாரு, தன்னோட தலையில் வச்சுக்கிறார். அப்புறம் இவர் சமைச்ச பன்னிக்கறி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு வேகமாக மலை மேலே ஏறி வரார். வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாயில் கொண்டு வந்த தண்ணியால் சிவலிங்கத்துக்கு மேலே அபிஷேகம் பண்ணுறார். அப்படியே துப்புறார். துப்பிட்டு அவருக்கு தலையில் வச்சுருக்காருல பூவு இலையெல்லாம், அந்த பூவு இலையெல்லாம் எடுத்து சிவலிங்கத்துக்கு மேலே வச்சுட்டு அவர் கொண்டு வந்த பன்னிக்கறியை பன்னி மாமிசத்தை என்ன பண்ணுறாருன்னா சிவலிங்கத்துக்கு முன்னாடி வச்சு, சிவனே நீங்கள் சாப்பிடுங்க,
நான் டேஸ்ட் பார்த்தேன், நான் வந்து ருசிச்சு பார்த்தேன், ரொம்ப சுவையாக இருக்குது இந்த பன்னிக்கறி, நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, சிவலிங்கத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கார். ரொம்ப நேரம் ஆனவர் என்ன பண்ணுறாரு, நான் இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்களா, சரி நான் போயிட்டு உங்களுக்கு நாளைக்கு தேவையான கறியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தின்னப்பர் கீழே இறங்கி போயிடுறார். அவர் போனதுக்கப்புறமா அந்த சிவன் கோவிலுக்கு தினந்தோறும் பூஜை செய்கிற அர்ச்சகர் வரார். வந்து பார்த்தா அந்த அர்ச்சகருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. யார் அது சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் பன்றி மாமிசத்தை கொண்டு வச்சது, கண்ட இலை பூவெல்லாம் லிங்கத்து மேலே வச்சுருக்காங்களே, எச்சியாக இருக்கே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் அதை சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அவர் கொண்டு வந்த பொருட்களை நிவேதனம் பண்ணி சிவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு மனசு வருத்தத்தோடையே, யார் இப்படி சிவலிங்கத்துக்கு பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே அவர் வீட்டுக்கு போகிறார். தினந்தோறும் தின்னப்பர் வந்து சிவனுக்கு மாமிசத்தை படைக்கிறதும், அவர் வாயால் கொண்டு வர தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறதும், தன்னோட தலையில் சூடி கொண்டு வர பூவையும் காட்டி இலைகளையும் சிவனுக்கு அர்ப்பணம் செய்கிறதையும் வழக்கமாக வச்சுருக்காரு. அவர் வந்துட்டு போன பிறகு அந்தனர் வந்து அதை அப்புறப்படுத்திட்டு சிவனுக்கு பூஜை பண்ணுறதையும் மனசு வருத்தப்பட்டு போகிறதும் வழக்கமாகவே ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்தனரால் பொறுத்துக்கவே முடியல, யார் அது சிவனுக்கு வந்து மாமிசத்தை படைக்கிறது, அவரோட கையை வெட்ட வேண்டாமா, சிவன் தலையில் கண்ட இலையையும் பூவையும் போடுறது யார், அவர் தலையை வெட்ட வேண்டாமான்னு மனசுக்குள்ள ரொம்ப பொறுமிக்கிட்டே சிவனுக்கு பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணிவிட்டு என்னால் பொறுக்கவே முடியல சிவனே, இந்த செயலை செய்கிறவனையும் தண்டிக்க மாட்டியா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறார். அன்னைக்கு ராத்திரி கனவுல சிவன் வந்து அந்த பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியாருக்கு சொல்கிறாரு, உன்னுடைய பக்தியும் சிறந்தது தான், அதை விட எனக்கு உள்ளன்போடு மாமிசத்து படைக்கக்கூடிய அந்த வேடுவனோட பக்தியும் உயர்ந்தது தான், உனக்கு அவனோட பக்தி எந்த அளவுக்கு உயர்ந்ததுங்கிறது நாளைக்கு நிரூபிக்கிறேன், நீ நாளை காலையில் கோவிலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து நடக்கிறதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி சிவன் சொல்கிறாரு. அந்த கனவை கண்டோன்ன இந்த சிவாச்சாரியருக்கு தூக்கமே போயிடுச்சு, வேகமாக எந்திரிச்சு உட்காந்துறாரு. எப்போ பொழுது விடியும் எப்போ பொழுது விடியும்னு காத்துட்ருக்கார். பொழுது விடிஞ்சோன்ன ஓட்டம் முன்னடையுமா வேகமாக அந்த மலை மேலே இருக்கிற சிவன் கோவிலுக்கு வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார். அப்போ நம்ம தின்னப்பர் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கம் போல் வாய் நிறைய தண்ணியும் தான் தலையில் காட்டு மலர்கள் இலைகளை சூடிக்கிட்டு கையில் மாம்சத்தை எடுத்துக்கிட்டு சிவனை பார்க்க வரார். வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கம் போல் அந்த வாயில் கொண்டு வந்த தண்ணியை சிவன் மேலே துப்பிட்டு தான் தலையில் இருக்கிற பூவை எடுத்து சிவனுக்கு சூட்டுறார். இதை பார்த்தோன்னே அந்த சிவாச்சாரிக்கு ரொம்ப வருத்தமாயிருது, யார் அது சிவன் மேலே எச்சில துப்புறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு வேகமாக வெளியில் வர நினைக்கிறாரு. ஆனால் சிவன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தோன்னே மரத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார். அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, தின்னப்பர் தான் கையில் கொண்டு வந்த மாமிசத்தை சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கண்ணை மூடி அங்கேயே நிற்கிறார். அப்போ என்னாச்சுன்னா, திடீர்னு சிவலிங்கத்துலேருந்து வலது கண்லேருந்து ரத்தமாக வர ஆரம்பிக்குது, குருதியாக கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே, ஐயோ என் சிவனே உன் கண்லேருந்து ரத்தமாக வருதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா, தின்னப்பர் பொறுக்க முடியாமல் அந்த காட்டில் இருந்த இலைகள் பச்சிலைகள்லாம் பறித்து மருந்து தயார் பண்ணி சிவனோட கண்ணில் வைக்கிறார். கொஞ்ச நேரம் அந்த ரத்தம் வரது நிற்கிது, திருப்பி ரத்தம் வேகமாக வர ஆரம்பிச்சிருது. ஐயோ என் சிவன் கண்லேருந்து ரத்தம் வருது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிவனுக்கு இல்லாத கண் எனக்கு வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தன்னோட வலது கண்ணை தான் கையில் இருந்த அம்பால் குத்தி கிழித்து சிவனோட வலது கண்ணில் வச்சிட்டார். இப்போ என்னாச்சுன்னா, சிவனோட கண்லேருந்து ரத்தம் வரது நின்றுச்சு. இதை பார்த்தோன்னா தின்னப்பருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிருக்கு. என் அப்பன் சிவனோட கண்கள் குணமாயிடுச்சு, சிவனோட கண்ணில் வரக்கூடிய குருதி நின்றுச்சுன்னு சத்தமாக சிவனே சிவனே சிவனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ என்னாச்சுன்னா, எதிர்பாராமல் இடது கண்லேருந்து சிவனோட இடது கண்லேருந்து ரத்தம் வேகமாக வெளியே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னு இவர் என்ன பண்ணார், ஐயோ என் சிவனே உன் கண்லேருந்து ரத்தமாக வருது, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். நம்ம வலது கண்ணை எடுத்து வச்சுட்டோம், இப்போ இடது கண்ணை எடுத்து சிவனுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, ரெண்டு கண்ணையும் எடுத்தால் திருப்பி சிவனோட கண்ணில் தன்னோட கண்ணை வச்சு பொருத்தணும் இல்லையா, அதுக்கு தனக்கு பார்வை வேணுமே அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எந்த இடத்துல வைக்கணுங்கிறது அடையாளம் தெரியணும் இல்லையா, அதுக்காக தன்னோட காலை எடுத்து சிவனோட கண்ணில் ரத்தம் வருது இல்லையா அந்த இடத்துல கரெக்டாக கண்ணை வைக்க வேண்டிய இடத்துல தன்னோட காலை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அம்பால் தன்னோட கண்ணை குத்தி எடுக்க போகும்போது ஒரு அசிரீரி கேட்குது, ஒரு குரல் கேட்குது, கண்ணப்ப நில் கண்ணப்ப நில் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் கேட்டோன்னே மரத்துக்கு பின்னாடி இருந்த அந்தனர் வெளியில் வந்துடுறாரு.
அப்போ சிவன் என்ன பண்ணுறாருன்னா ஜோதி ரூபமாக தெரியார், ஒளி வடிவமாக தெரிஞ்சு கண்ணப்பா உன்னுடைய பக்தியை கண்டு நான் மெய்சிலிர்த்து போயிட்டேன், உன்னுடைய இந்த தூய்மையான பக்தியை உலகத்துக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சிவன் என்ன பண்ணுறாரு, தின்னப்பரை தன்னோட சேர்த்துக்கிறார். இதுதான் தின்னப்பர் கண்ணப்பர் ஆன கதை. இந்த கதையை மேலிருந்து பார்த்த அந்தரர் என்ன பண்ணுறாருன்னா கீழே வந்து மக்களுக்கு சொல்கிறார். அப்படி நமக்கு சொன்னதுனால தான் நமக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. சாதாரண வேடுவ குலத்தில் பிறந்தாலும் தன்னோட உண்மையான பக்தியின் மூலமாக தின்னப்பர் என்ன பண்ணார், சிவன் மேலே செலுத்தின அன்பின் காரணமாக சிவனோடையே கண்ணப்பரை ஐக்கியமாயிட்டார். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு நல்ல கதையோடு உங்களை மீண்டும் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி. அன்புடன் சந்தான லட்சுமி ஹரிகிருஷ்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.